ராஜஸ்தான் அணி இதுவரை 10 ஆட்டங்களில் ஆடி 4 வெற்றி 6 தோல்வி என்று 8 புள்ளிகளுடன் உள்ளது. எஞ்சிய 4 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு கிடைக்கும். இதே நெருக்கடி வளையத்திற்குள் தான் ஹைதராபாத் அணியும் சிக்கியுள்ளது. 9 ஆட்டங்களில் ஆடி 3 வெற்றியும் 6 தோல்வியும் சந்தித்துள்ள அந்த அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில் நீடிக்க மீதமுள்ள 5 ஆட்டங்களிலும் வெற்றிக்கணியை ருசித்தாக வேண்டும். 1 தோற்றாலும் அடுத்த சுற்று வாய்ப்பு கேள்விக்குறியாகிவிடும். ராஜஸ்தான் அணி முந்தைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் பந்தாடியது. அத்துடன் ஏற்கனவே இந்த மைதானத்தில் ஹைதராபாத்தையும் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. அதனால் கூடுதல் உத்வேகத்துடன் வரிந்து கட்டி நிற்பார்கள். ஹைதராபாத் அணியை பொறுத்தவரை கடைசியாக ஆடிய 3 ஆட்டங்களிலும் நெருங்கி வந்து தோற்றிருக்கிறது. இதில் கொல்கத்தாவுக்கு எதிராக சூப்பர் ஓவரில் வீழ்ந்ததும் அடங்கும். முக்கியமான இந்த ஆட்டத்தில் இருந்து அவர்கள் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஜோஸ் பட்லர், ஸ்டீவன் ஸ்மித், பென் ஸ்டோக்ஸ், ஜானி போஸ்டோ, டேவிட் வர்னர், வில்லியம்சன் என்று இரு அணிகளிலும் சரிசம பலத்துடன் வெளிநாட்டு பேட்ஸ்மேன்கள் அங்கம் வகிப்பதால் யாருடைய கை ஓங்கும் என்பதை கணிப்பது கடினம். முதலில் பேட்டிங் செய்து 160 ரன்களுக்கு மேல் எடுத்துவிட்டாலே வெற்றி வாய்ப்பு அதிகரித்துவிடும். அதனால் டாஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த இரு அணிகள் ஆடும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.